ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம எந்த கேம் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கேம் ஃபார் பீஸ். இது என்ன கேம்னு நீங்கள் ட்ரைலர் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ட்ரைலர் பார்த்தீங்களா? இந்த கேம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, பப்ஜி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த கேம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கேம் வந்து எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சைனாவில். ஸோ சைனா கவர்மெண்ட் வந்து பப்ஜி வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இவங்க வந்து நம்ம பப்ஜி மேக் பண்ண அதே டீம் தான் வந்து இந்த கேமும் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே கம்பெனி தான் இது. பார்த்திங்கன்னா பப்ஜி மாரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எதுவும் பேர் மாற்றிருப்பாங்க. ஸோ ஒரு சில கிராஃபிக்ஸ், ஒரு சில விஷயம் வந்து இந்த கேம் கூட சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கேமோட ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா 1.947 MB, அதாவது 2 GB கிட்ட வரும். அது இல்லாமல் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா 150 MB வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா இருக்கும் இது கேமுக்குள்ளே போயிட்டு. இந்த கேமில் குறை சொல்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதே டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயம் இருக்கும்னு சொல்லலாம் அந்த கேமில். இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கேம் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக வீசாட் வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த கேம் வந்து லோடிங்கில் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்குன்னு சொல்லலாம். ஸோ வீசாட் மூலமாக நான் லாகின் பண்ணாத, நான் வீசாட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அது ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. சைனாவை வந்து அந்த வீசாட்டோட வந்து நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு பார்த்துட்டுக்கப்புறம் நீங்கள் வீசாட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த கேமில் பார்த்திங்கன்னா நம்ம அனிமேஷன் அந்த அவதார் பார்த்திங்கன்னா, ஸோ நமக்கு நிறைய ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹேர் ஸ்டைல்ஸ்லேருந்து எல்லாமே அதெல்லாம் சூப்பராகுது. நம்ம என்னோடய பேர்லாம் இதில் போட்டு நான் வந்து இது பண்ண, ஆக்சுவலாக என் பேர் ஆல்ரெடி இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என் பேர் வந்து ஏற்றுக்க மாட்டேன் இருந்துச்சு. ஸோ என்னோடய கேம், அதாவது என்னோடய பழைய கேமோட பப்ஜியோட அதே ஐடி நேம் வந்து நான் வந்து போட்டேன். ஸோ டக்குன்னு வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ நம்ம ஆளுங்களும் கொஞ்சம் பேர் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கேமை. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே வந்துட்டேன்.
ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா செம்ம பக்காவாக இருக்குது. இது ஆக்சுவலாக சைனாவோட கவர்மெண்ட் பேஸ் நினைக்கிறேன் அந்த டிசைனில் உருவாக்கியிருக்காங்க. ஸோ நம்மளோட மேப்பு அந்த அடுத்த இருக்க அந்த டூ ஆப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பப்ஜியில் அதே இது தான். ஒரு சில இடத்துல கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சில இது வந்து மாற்றிருக்காங்க. இந்த கேம் பார்த்திங்கன்னா சைனா கவர்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் தான் வரும் இந்த கேமு. ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா சைனா கவர்மெண்ட் வந்து உங்களை கண்காட்சினே இருக்கும். இதில் லாங்குவேஜ் என்னால் சேஞ்ச் பண்ண முடியல. இது வந்து ஆக்சுவலாக சைனீஸ் லாங்குவேஜில் இருக்குது. இது எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு அடுத்த வீடியோ நான் போடுறேன். எனக்கு என்ன ஆன்லைனில் பார்த்தேன்னா கொஞ்சம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சைனா லாங்குவேஜில் வந்து மற்ற லாங்குவேஜுக்கு மாற்ற முடியல. அப்புறம் மற்றபடி நம்மளை இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் நம்ம பப்ஜியில் இருக்கும்போது அதே ஆப்ஷன் தான் இருக்குது. புதுசாக இந்த ஆப்ஷன் நம்ம பார்த்த மாதிரி தெரில. செட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கண்ட்ரோல்ஸ், ஒரே மாதிரி செட்டிங்ஸ் தான் இருக்குது. லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு இன்னும் அக்யூரேட்டாக வந்து செட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து லாங்குவேஜ் கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்களோட பழைய கேமோட ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கிங்க. இந்த செட்டிங்ஸோட லே அவுட் அதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஓரளவுக்கு ஈஸியாகும். அதேமாதிரி இதில் வந்து நான் வந்து இந்த சேட்டிங் வந்து ஒரு ஆப்ஷன், அந்த குயிக் சேட்டிங் பார்த்திங்களா, அதை நான் ப்ளே பண்ணிவிட்டு ரொம்ப காமெடியாக இருக்குது வாய்ஸ் தான். அதே இடத்துல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வாய்ஸு. வாய்ஸ் நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. உண்மையில் சொன்னோன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு வாய்ஸ். இந்த மாதிரி வாய்ஸ் நம்மளோட பப்ஜிக்கு தரமாட்டிருக்கானுங்க. இதில் ஒரு மேப் மட்டும் அன்லாக் இருக்கும், மற்ற மூணு மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் இருக்கும். இது நீங்கள் அன்லாக் பண்ணணும். லெவல் 10 போனால் மட்டும்தான் உங்களால் அன்லாக் பண்ண முடியும். நான் லெவல் 1 தான் இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு இருக்க அந்த மேப் யூஸ் பண்ணி கேம் ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த கேமில் நிறைய வீடியோ போடணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். இது இந்த கேம் பற்றி நிறைய வீடியோ நான் போடுறேன், அப்லோட் பண்ணுறேன் வரிசையாக. கேமுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ இப்போ கேம் வந்து சில இதெல்லாம் சொல்கிறானுங்க எப்படி போய் ப்ளே பண்ணணுன்னு. நம்பர் 2 வந்து வெளியே போயிட்டான். மற்ற 3 பிளேயர் கூட தான், சாரி மற்ற 2 பிளேயர் கூட தான் ஆடணும். ஸோ நம்ம இருக்க இடம் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நல்லாவே இருக்குது இந்த இடம். 90 பேர் வந்திருக்கானுங்க. கொஞ்சம் செட்டிங்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறேன். அப்போ நான் ப்ளே பண்ண முடியும். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ஃப்ளைட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா 2 ஜெட் வரும். அது ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். நம்மளோட பழைய அதை நம்ம பப்ஜியில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரே சிங்கிள் ஃப்ளைட் மட்டும் போவோம், நம்ம பின்னாடி எந்த பாதுகாப்பும் வராது. இதில் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது இந்த இது கிராஃபிக்ஸு. கிராஃபிக்ஸ் குறையே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நச்சுன்னு இருக்குது. மேப்பு பார்த்திங்கன்னா நம்மளோட பழைய பப்ஜி மேப் தான். ஸோ உங்களுக்கு வந்து அங்கங்கே கொஞ்சம் ஆல்ட்னஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க. நம்ம அதேமாதிரி போச்சிங்கி, அதே பில்டிங்ஸ், அதே ஏரியா, ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் எல்லாமே அதே தான். புதுசாக வந்து நிறைய மலைங்களை சேர்த்துருக்காங்க சுற்றி. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த நம்ம இருந்த இடம் அதுதான், அந்த கப்பல் தான் நம்ம இருந்தோம். ஸோ சுற்றி மலை, குட்டி குட்டி மலையை வந்து உருவாக்கியிருக்கானுங்க. இந்த கேம் ப்ளே பண்ணதுக்கு எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அதாவது சின்ன சின்ன லேக் தான் இருக்குது. எனக்கு எம்எஸ் பார்த்தீங்கன்னா 300 இருக்குது. ஸோ லேக் தான் அதிகமாக ஆகுது. மற்றபடி கண்ட்ரோல்ஸ், மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே பக்கா பப்ஜி மாரி தான். இது எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. உங்களுக்கே பார்த்தது தெரியும், பில்டிங்ஸ்லேருந்து எல்லாமே, கன்ஸுலேருந்து புல்லட்ஸ்லேருந்து எல்லாமே அதே தான். என்ன அந்த புல்லட்ஸோட ஐகான்ஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றி வச்சுருப்பானுங்க, ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருப்பானுங்க அந்த ஐகான்ஸ்லாம். மற்றபடி எல்லாமே அதே எஃபெக்ட்ஸு, அதே இதாக. எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது நெட்டு. நீங்கள் நல்லா ஹை ஸ்பீட் நெட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையும் வரவே வராது.
ஸோ லேக் ஆகாமல் நீங்களால் ஆட முடியும். ரொம்ப ஈஸியாக இது நீங்கள் சுடும்போது ஆப்ரன் சுடும்போது ஒரு சில விஷயத்தையும் சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. அதாவது நீங்கள் பிளட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வரும் பார்த்தீங்களா, இது நீங்கள் க்ரீன் கலர் தான் வரும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அந்த இது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஆப்னன்ஸை சுட்டிங்கன்னா அவன் வந்து பாய் சொல்லி தான் வந்து அந்த செத்து போவான். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடிலாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க பில்டிங்கில், நம்ம போகும் எகிரி வச்சு போகும் கண்ணாடி வந்து பிரேக் ஆகும். இதெல்லாம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் அந்த எஃபெக்ட்ஸ்லாம். இந்த கேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிராஃபிக்ஸ் லெவல் நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா ஷைனஸ் தெரியும், அந்த எந்த அளவுக்கு அவங்க டீட்டெயிலாக வந்து பார்த்துருக்காங்க. இதில் அதிகபட்சம் பாட்லாம் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா எனிமிலாம் வர்றதுக்கு கம்மி தான். அதிகபட்சம் இந்த கேம் புதுசாக ஆடுறதுனால நிறைய பாட்ஸ்லாம் அவங்களை சுற்றி, என்னை சுற்றி நிறைய பாட்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு அந்த லூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த எனர்ஜி ட்ரிங்க் பூஸ்ட்டு அந்த மெடி பெயின் கில்லர் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி கன்ஸில் உங்களுக்கு ஒரே மாதிரி கொடுத்துருப்பாங்க, புதுசாக எதுவுமே கொடுத்துருந்தாங்க. கண்ட்ரோல்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்குது. என்ன இதில் இதில் யாரும் நம்மளை சுடும் போது பாயிண்ட்ஸ் வந்து நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக குறையுது. இந்த பாட் பார்த்தீங்கன்னா பாட்டாக பிளேயராக தெரில, நம்ம ஓகே தான் ஆடுறான். ஸோ ஒரு ஷார்ட் கன் லோடிங் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த இதில் பார்த்தீங்கன்னா. நம்மளோட கேமில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்குது ஷார்ட் கன் லோடிங், மற்ற கன்ஸ் லோடிங்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு, எப்படி எனக்கு தெரில. ஒருவேளை உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு எம்எஸ் அதிகமாகனால இந்த லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கேம்னால லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன், எம்எஸ் அதிகமானால எனக்கு லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்னென்னு தெரியல, ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. மற்றபடி இந்த கேம் ஆடுறது கஷ்டம், ரொம்ப கஷ்டமான ஒன்றும் இல்லை, ஈஸியாக இருக்குது. பப்ஜி தான், பப்ஜி எப்படியோ அதேமாதிரி இந்த கேமு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த கேம் டவுன்லோட் பண்ணணும்னா நீங்கள் வந்து லிங்க்கு தரேன், அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் போய் இந்த கேம் பேர் டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த கேம் வந்து டவுன்லோட் ஆகும். இது வந்து 2 GB கிட்ட வரும், அது இல்லாமல் அடிக்ஷனாக 1.5, அதாவது 150 MB இறங்கும். உங்கள்கிட்ட 2.5 GB இல்லை 3 GB தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா வீசாட் ஏற்றணும், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ப்ராசஸ் ஆகி போகணும், அதெல்லாம் இருக்குது. சொன்னால் 3 GB தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த இதுக்கு அடுத்தது நிறைய வீடியோ போடணும், இதை பற்றி இந்த கேமில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இதோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதாவது குறைஞ்சுன்னா சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.